இன்னைக்கு டாக்டர் அர்ச்சனா சொல்லி கொண்டு இருக்கிறார் அரசியலுக்கு வரப்போறோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஃபேஸ்புக்கில். வந்த நல்ல 2010 இருந்து தொடர்ச்சியாக யாழ் மாவட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கை சொல்லுகின்ற வேட்பாளர். இன்றைக்கு டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கு அங்கேயும் வேலை செய்யணும், அவர்களுடைய தனியார் ப்ராக்டிஸும் இருக்கு. இன்றைக்கி இருக்கிற வளத்தை சரியாக பயன்படுத்தாட்டி யாருக்கும் தான் போகிற இந்த சாவச்சேரி வைத்தியசாலையை சரியாக இயக்குவோம் என்று வந்த ஒருவர் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டார்ன்றது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நீங்க எப்படி? நிறைய நாளை போறோம் சந்திக்க, நிறைய நாளை போறோம்னா இப்பதான் முதல் முதல் வீடியோ சந்திச்சிருக்கேன். வீடியோ தனிப்பட்ட ரீதியில காய்ச்சிருக்கேன். பாராளுமன்ற தேர்தல் போன வருஷம் யாழ் மாவட்டத்தில் அல்லது வடக்கில் அதிகூடிய வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் போன நீங்க, இந்த முறை நான் பார்த்த அளவில் அந்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்? அந்த அளவு அங்கஜனவர்களுக்கு வந்து போன வருஷம் பெரிய அளவில் வாக்கு எடுத்தாரு, இந்த வருஷம் அந்த அளவுக்கு இருக்காது போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, என்னண்டா நீங்க எதை வச்சு பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியாது. நான் என்னண்டா, தேர்தல் ஒன்று வரும்போது தான் எங்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறவர்கள் வெளியில தென்படுவார்கள். நீங்க தேர்தலில் வந்த ஒரு முடிவை தானே பார்த்துனீங்க. தேர்தலுக்கு முதல் எப்படி இருந்தேன் உங்களுக்கு தெரியாதானே? அப்போ மறுபடியும் நீங்கள் தேர்தல் காலமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறீங்க. இப்போ சொல்லப்போனால் நான் அதிகூடிய விருப்பு வாக்கு யாழ் மாவட்டத்தில் பெற்றிருந்தாலும் 50,000 தான் என்னுடைய அதிகூடிய விருப்பு வாக்கு. மிச்சம் இருந்த 400,000 சுற்ற வாக்குகளில் 3,500,000 எனக்கு எதிரான வேட்பாளர்களுக்கு தான் போயிருக்கு. அப்போ நீங்கள் கதைச்சவர்கள் அவர்களுக்கானவர்களாகவும் இருக்க முடியும், வாய்ப்பு இருக்குது, இருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். அதே நேரம் பலர் பேசிக்கொண்டிருக்கணும், இந்த 2022 நடந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு, அதாவது நான் அபிவிருத்தி குழு தலைவராக நான் என்கனவியால் என்று சொன்ன வந்த வேலை திட்டம் முழுமையாக முடியலை. ஆனால் சில நேரம் நாங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு அபிவிருத்தி என்ற வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பணம் இல்லை கஜானா திரை செய்தியில். அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வேலை திட்டம்ன்றதை பார்த்து என்கனவியாளுக்கில் நான் மை ட்ரீம் அகாடமி என்று சொல்லி இன்றைக்கு 10,000 மாணவர்கள் இலவசமாக கோடி கட்க நிறைய செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சொந்த செலவில். அப்போ இன்றைக்கி நான் என்கனவியனாலே நோக்கித்தான் பயணிக்கிறேன், எங்களுடைய அபிவிருத்தி அடைகிறது தான் நோக்கிறேன். அதுக்கு கல்விதான் அடிப்படை என்றால் அதை நான் என்னுடைய காசில் நான் அதை போய் டெவலப் பண்ணிக்கொண்டிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 30 ஜூன் 30 தேதி கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை வைத்து அவர்களுக்கான சர்டிஃபிகேட் அவார்டிங் செரிமனி, கிட்டத்தட்ட 3,500 மாணவர்கள் அந்த சான்றிதழை பெற்றார்கள். அப்போ இன்றைக்கு வேலை இல்லாத பிரச்சனை ஒன்று எங்கட பிரதேசத்தில் இருக்குது. பார்த்தா என்ன பிரச்சனைண்டா, நான் எங்கட பிள்ளைகள் படிக்கிற கற்க அதாவது திறமையும் இன்றைக்கு வேலை சந்தையில் தேவைப்படுற திறமையும் பொருந்ததில்லை. அப்போ இன்றைக்கு வேலை சந்தையில் என்ன டிமாண்டாக இருக்குதோ அதை எங்கட பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்டா, நாங்கள் அவர்களுக்கான அந்த கல்வியை பெற்றுக் கொடுக்கணும். அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இப்போ வசதியானாக்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கலாம், இல்லை கொழும்புக்கு போய் படிக்கலாம். இன்றைக்கு அந்த படிக்க முடியாத பிள்ளைகளுக்கும் அந்த கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்குற வேலைத்திட்டத்தை நான் சேர்த்து கொடுக்கேன். அதனால தான் இன்றைக்கு 10,000 பிள்ளையரோட அந்த கூட்டத்தை நான் தனியாக என்னுடைய ஆக்கள் தான் வந்து அன்றைக்கு சேர்க்கிறேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதரவு அதை விட அதிகமாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் செய்த வேலை திட்டம் அபிவிருத்தியாக இருக்கட்டும், கல்வி சார்ந்தாக இருக்கட்டும், அதிகமாக இருக்குது. ஆகவே தேர்தல் வரும்போது அதை பார்க்கலாம். நாங்கள் இப்போ அதை பற்றி பேசுகிறத விட என்னுடைய நோக்கம் இந்த நேரம் வேலை செய்கிற நேரம், வேலை செய்வோம். கதைக்கிறவையில் கதைக்கட்டும், நாங்கள் அதாவது ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்ப்போம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ சில நிறைய விஷயங்கள் பேசணும். கடந்த கிழமை சாவுச்சேரி விஷயம் பேசப்பட்டது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விஷயம் யாழ்ப்பாணத்தை பற்றி வரும், பிரச்சனைகள் வரும். இப்போ அதை நான் கொஞ்சத்தில் பேசுவோம். தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தேர்தல் வரப்போகுது, அதில் ஏதாவது ஒன்று தள்ளி போகும், இல்லை நடக்கும் நடக்காது, இந்த மாதிரி நிறைய பேசப்படுது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேர்தல் முதல்ல வரும்னு நினைக்கிறீங்க? ஜனாதிபதி தேர்தல் வர வேண்டிய காலம் வந்துட்டது. அதாவது அரசியலமைப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வைக்கவே வேணும். குறிப்பாக இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதி. அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி பதவி விலகினபடியா இவ அதுக்காக பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி. அப்போ அவருடைய இல்லைக்காலம் வந்து முதல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியுடைய இல்லைக்காலம் வரையும் தான் இவரும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சொல்லுது தேர்தல் ஒன்று இருக்கும். அப்போ ஏதோ ஒரு தேர்தல் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா மக்களும் நான் நினைக்கின்றேன் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு, இது ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படையில் மக்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கான காலகட்டம் வந்துட்டுது. ஜனாதிபதிக்கும் உங்களுக்குமான நெருக்கம் எப்படி இருக்கு? சில வேளையில் என்னும் போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு.
யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவருக்கான இடம் எப்படி எந்த அளவில் இருக்கும் உங்களோட கணக்கில்? முதல் கேட்ட விடயம் வந்து ஜனாதிபதிக்கும் எனக்குமான உறவு நிச்சயமாக நன்றாகவே இருக்குது. ஏனென்றால் அதாவது அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி, அதுக்கு முதல் பிரதமராக இருந்திருக்கார், அவருடன் சேர்ந்து வேலை செய்திருக்கார். அவருடைய இதில் நான் பிரதி விவசாய அமைச்சராக இருந்திருக்கிறேன். நல்லாட்சி காலகட்டத்தில் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்திருக்கேன். இப்போது நான் அவர் எதிர்கட்சியில் நான் இருந்தாலும் அபிவிருத்தி என்று வரும்போது, அவர் யாழ் மாவட்டத்துக்கு வரும்போது அவரோட சேர்ந்து அந்த எங்களுக்கு மக்களுக்கான வேலை திட்டத்தில் பணியாற்றிருக்கேன். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரோடையும் எனக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ஜனாதிபதி வேட்பாளர்கள்னு சொல்கிற எல்லாரோடையும் எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை என்றால், நான் இன்றைக்கு இவர் தான் எனக்கு வேணும், அதுக்கு மக்கள் வாக்களிங்கன்னு சொல்கிறதை தாண்டி, இவர்களில் யார் மக்களுக்கான சரியான தீர்வை வைப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து மக்களோடு நான் அதை பேச முடியும். ஓகே, இப்போ வந்து சஜித் பிரேமதாசன் இருக்காரு, அவர் எதிர்கட்சியவர், அவருக்கான ஆதரவு யாழ் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல இருந்தது, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். யதார்த்தத்துக்கு அதை இப்போ 2020 தேர்தல், 19 தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் இங்கு முன்னாள், அதாவது முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கு, அதிகம் ஓட் வாக்கு வந்தது. ஆனால் நாட்டில் வந்தது கோத்தாபய ராஜபக்சே, அவர் தான் ஜனாதிபதியாகி 2 வருடத்திலே பதவி விலகி போனவர், அதிகளவான வாக்கு எடுத்து. ஆனால் 2010 இருந்து தொடர்ச்சியாக யாழ் மாவட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க சொல்லுகின்ற வேட்பாளருக்கு. சரத் பொன்சேகாவா இருக்கட்டும், மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி எங்களுடைய கட்சித் தலைவராக இருக்கட்டும், அவர்களுடைய கூட்டணியுடன் வந்துடுது. அதே மாதிரி சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஒரு ஆதரவுடன் வந்து, அந்த அடிப்படையில் ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் வரையில் எங்களுக்கு. இன்னும் இல்லை, ரெண்டுமே ஆக்சுவலி ஒரு வாக்கு தான், அதாவது ராஜபக்சேக்களுக்கு எதிரான வாக்காகத்தான் அந்த காலகட்டத்தில் அது யாருக்கு வேணாலும் போகலாம். ஓ, அப்போ இப்போ இருவருமே பிரிஞ்சு நிற்பதுனால நாங்கள் இன்னமும் விரிவாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கோர்னர் இருக்குது. ஓகே, கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஏனென்றால் நம்பிக்கையை தாண்டி ஒரு சாஃப்ட் கோர்னர் ஒன்று இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு சிறுபான்மை மக்கள் சார்ந்து பேசியிருக்கிறார், பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கார். குறிப்பாக 2022 நடந்த பொருளாதார நெருக்கடியில் இப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மூச்சு எடுத்து எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இடைவெளியை நீ உங்களுடைய வீடியோஸ்லேயே நாங்கள் பார்த்து நாங்களே மக்கள் பட்ட அவலங்கள், அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளியை நிச்சயமாக அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் எதிர்காலத்தில் இப்போ இந்த 2 வருஷத்துக்கான வேலை திட்டத்துக்கு அவருக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்லுவோம். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கான வேலை திட்டத்தை அவர் முன்வைக்கிறாரா, சரியான வேலை திட்டமாக இருக்கிறன்றதை பார்க்கணும். இப்போ யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி, இப்போ ஒரே ஒரு அமைச்சர் இருக்கார், அதை தாண்டி அவரால் செய்யப்படுற அபிவிருத்தி தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களால் என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு செய்யப்படுறீங்க? சாதாரணமாக அவங்களால முடிஞ்ச விஷயங்கள், அதில் நீங்கள் செஞ்ச வேலை என்ன முக்கியமாக இருக்கு? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நீதியின் ஒன்று வேறு. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 2022 பன்முகப்படுத்தப்பட்ட நீதி யாருக்குமே வேற இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. அப்போ இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பொக்கெட்லேருந்து எடுத்து செலவழிக்க தொடங்கினா எல்லாருக்கும் தங்களோட இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வர்த்தகம் செய்கிறேன், என்னோடய வர்த்தகம் சார்ந்த குடும்பம். அப்போ இன்றைக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட நிதியிலேருந்து பல வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கேன். ஆனால் அதை எல்லாருக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேண்டிய இல்லை. அப்படி செய்ய தொடங்கினா பிறகு அது சில நேரம் அவருக்கு ஊழல் செய்ய வேண்டிய காரணம் வந்து விடலாம். ஏன் இன்றைக்கு கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கேயோ இருந்து எடுத்து நான் எங்கேயோ கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அரசு பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை பயன்படுத்தி வேலை செய்யணும். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் திரை செய்தியிலுடைய ஒரு இது வந்தது. ஆனால் 2019 தொடக்கம், 2022 அக்டோபர் வரைக்கும் நான் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து ஏராளமான வேலை திட்டங்கள் செய்திருக்கிறேன். குறிப்பாக இன்கனவியால் என்ற வேலை திட்டத்துக்கள் அடிப்படை வேலை திட்டம் ஏராளம் போட்டாங்க. வீதிகளிலிருந்து வீடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வீட்டு திட்டங்களை நான் கொண்டு போய் செய்திருக்கிறேன். கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதே நேரம் மைதானங்கள், விளையாட்டு பாடசாலைகள், வீதிகள், தண்ணீர் வசதிகள், மலசல கூடங்கள்,
போன்ற அடிப்படை தேவைகள் கிராமங்களில் நீங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு டைம் இருந்தால் வாங்க, நேரில் போய் பார்க்கணும். வேலை என்னென்ன வேலை சிட்டம் சேர்க்கிறோம்ன்றதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக கேமரா முன்னுக்கு பேசும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக மாற்றவங்களுக்கு எல்லாருமே சொல்கிற விஷயம் கேட்டேன். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, இந்த முறை வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் புது வேட்பாளருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காசு இல்லை அதனால செய்யலை, அது மக்களுக்கு அதை விளங்கப்படுத்த முடியாது, என்ன இருந்தாலும் நம்ம செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லாருமேலாம் இருக்குது. இவங்க ஓகே, இவங்க 200 என்ன தான் எடுத்தாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க, சிங்கள மத்தியில் எல்லா மக்கள் மத்தியிலையும் அந்த 22 பேர் 22 பேர் 75 பேர் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாதிரி அதுக்குள்ளே நீங்களும் இருக்கீங்க கண்டிப்பாக. அப்போ அதனால தான் கேட்குறேன், புது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை புதியவர்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை புதியவர்கள் வர வேணும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அரசியலில் குப்பை அரசியல் குப்பை அரசியல் குப்பை என்று சொல்லி கொண்டிருக்கிறத தாண்டி அரசியலுக்குள்ளே வந்து ஒருவர் கிளீன் பண்ண வேற இருந்தால் அந்த முயற்சிக்கு நாங்கள் நிச்சயமாக வரவேற்க தான் வேணும். இன்றைக்கி டாக்டர் அர்ச்சுனா சொல்லிக் கொண்டிருக்கிறார், அரசியலுக்கு வரப்போறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஃபேஸ்புக்கில். வந்தால் நல்ல ஏன் சொல்லுவான், நல்ல சிந்தனையுள்ள இளைஞர்கள் வாரதால் எங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது பப்ளிக்கு. இப்போ நாங்கள் அந்த பழைய சர்க்கிளுக்குள்ளேயே வச்சு இருக்கிறத படியே தான் நீங்கள் அந்த 225 கதைக்கணும். இப்போ அதில் என்ன பிரச்சனை என்ன, 225 நல்லவர்களும் இருக்கிறார்கள், படித்தவர்களும் இருக்கிறார்கள், இன்றைக்கு சில நேரம் அவ பேர் எடுத்தவர்களும் இருக்கிறார்கள், ஊழல்வாதிகளும் இருக்கிறார்கள், புதியவர்கள் இளைஞர்கள் வரணும். இன்றைக்கு எங்களுடைய அரசியல் வந்து கூட வந்து அந்த பழமைவாதியும் அந்த கடந்த காலத்தினுடைய கொள்கை திட்டங்களையும் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறமே ஒழிய தற்போது மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஆக்கள் குறைவாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் இருக்கிறார், அபிவிருத்தி குழு தலைவர்ன்று அவர் கடல் தொழில் அமைச்சர்னு செய்து கொண்டிருக்கார். ஆனால் அவரையும் தாண்டி நாங்கள் மற்றவர்கள் செய்கிறதுக்கான ஸ்பேஸ் வரணும். இப்போ நான் அபிவிருத்தி குழு தலைவர்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வேலை திட்டத்தை செய்கிறேன். இப்பையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஜனாதிபதியோட போய் கதைச்சு 150 மில்லியன் நிதிகளை கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கேன். மக்களுக்கு தான், அதை நான் நேராக எடுக்கிறது இல்லை, மக்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கேன். வீதிகள் போடுறோம், அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாம் முன்னுக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி என்னுடைய சுயபணத்தில் நான் இன்றைக்கு மை ட்ரீம் அகாடமின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 சென்டர் நிர்வகித்து ஒவ்வொரு சென்டர்லேயும் 1200 பிள்ளைகள் இலவசமாக கோடிங் காய்ச்சி நிறைய படிக்க முடியும். அது படித்து முடித்து முடிய விட்டு அதுக்கான வேலை வாய்ப்பையும் நாங்களே பெற்றுக் கொடுக்குறோம். நிறைய இடங்களில் நான் இந்த வீடியோ பண்ணிடுறேன், 2-3 வீடியோ இருக்குது, நான் அதை வெளியிடலை இன்னும் இன்னும் 3 கிழமையில் வரும். ஜேவிபி மேலே ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று ஏற்பட்டிருக்கு. 3-2 ஜேவிபியினுடைய தலைவர் கூட இங்கே வந்திருந்தார். ஜேபிபி மேலே எப்படி யாழ் மக்களுடைய அபிப்பிராயம் இருக்குது, அவங்களுடைய எண்ணம் என்னமாக இருக்குது, அவருக்கான வாக்குகள் இங்கேருந்து கிடைக்குமா? இல்லை, ஜேவிபியுடைய விடயம் சார்ந்து இன்னும் எங்களுக்கு தெளிவில்லை. அவர்கள் எங்களோட மக்கள் சார்ந்து இன்னும் தெளிவாக பேசலை, எங்களோட மக்கள் சார்ந்து தெளிவான ஒரு வேலை திட்டம் இல்லை. வந்தார் ஆனால் சாதாரணமான ஒரு ஸ்தனத்தோய் தான் போய் சந்தித்தவர்கள். அவர் எல்லாரும் பார்க்கணும் என்ன சொல்ல போறார்கள்ன்றது அவளை எல்லாரையும் தானே பார்க்க, நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்லப்படையலை. எங்களோட மக்கள் சார்ந்த ஒரு வேலை திட்டம், கடந்த காலத்தினுடைய அவர்களுடைய செயல்பாடும் எங்களுக்கு நம்பிக்கை தெரியல, சிறுபான்மை மக்களுக்கு சார்பாக இருப்பார்களான்ற நம்பிக்கை நம்ம வரையில. என்ற கடந்த காலத்தினுடைய வரலாறு அப்படி சொல்லல, வரலாறு அப்படி அப்படி. சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் 2 கிழமையாக போயிட்டு இருக்கு, இன்னும் அது முடிஞ்ச பாதையில் எங்கே போய் இது முடிய போகுது? இது இது இதனுடைய இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக கவலையாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் ஒரு அரச ஆஸ்பத்திரி, அது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு ஆஸ்பத்திரி, அதுவும் பேஸ் ஹாஸ்பிட்டல் அடிப்படையில். அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா ஒரு பெரிய கேட்ச்மெண்ட் ஏரியா, இந்த சாவச்சேரியே ஒரு பெரிய தொகுதி, பெரிய தொகுதி 40,000 பேர் 2011 எடுத்த கணக்கெடுப்பில், அதுக்கு பிறகு இன்னும் கூடி இருக்குது. அப்போ இன்றைக்கு 10,000 மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போ அதில் பொதுமக்கள் அந்த இன்றைக்கு மருத்துவம் இலவசம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதை சாதாரணமாக மக்கள் எதிர்பார்ப்பதில் அதனுடைய திறமையான சேவை எதிர்பார்க்குறதில் பிழை இல்லை. அப்போ இன்றைக்கு மக்கள் இப்போ அதில் இன்றைக்கு டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கு அங்கேயும் வேலை செய்யணும், அவர்களுடைய தனியார் ப்ராக்டிஸும் இருக்குது. இன்றைக்கு தனியார் குற்றச்சாட்டு, அது ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. அதை மக்கள் அதை நாளுக்கு தான் சந்திக்கணும். அதனால தான் இன்றைக்கு யார் ஒருவர் வந்து சொல்ல உடனே தங்களுக்கு படுது. ஏன் தாங்கள் அவர்களால் தாங்கள் சில சிக்கல் சவால்களை சந்திச்சிருக்கிறோம். ஏனென்றால் தங்களுக்கு இலவசமாக ஆஸ்பத்திரி இருக்கத்தக்கமையாக ஏன் நாங்கள் தனியார் வைத்தியசாலைகளை நாட வேண்டி இருக்குன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது தான் எல்லாருக்கும். தனியார் வைத்தியசாலையை நாடுறது ஓகே, அது சாதாரணமாக இருக்குது.
அதே வைத்தியர்களே தனியார் வைத்தியசாலை சந்திக்கிறது சாலையில் யார் இருக்கிறார்கள் அதே வைத்தியர்கள் தான், அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அப்போ அந்த அந்த பிரச்சனையை நாளுக்கு நாள் மக்கள் சந்திச்சு கொண்டிருக்கும் போது இன்றைக்கு யாரோ ஒருவர் சொல்லும் போதோ அல்ல இன்றைக்கு ஒரு ஒரு ஊடகம் அதை கொண்டு போக சேர்க்கும் போது மக்களுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அது உண்மையாக இருக்காது. நாளுக்கு நாள் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை. இப்போ அதே நேரம் ஏன் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணதில்லை என்ற காரணத்தை அவர்கள் யோசிக்கும் போதும் இந்த காரணங்களாக இருக்குமா என்ற சந்தேகம் அல்டிமேட்லி மக்களுக்கு என்ன வேணும், அந்த சாவச்சேரி ஹாஸ்பிடல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய மாதிரி ஃபங்க்ஷன் சிகிச்சை சேவையை செய்யணும். இன்றைக்கு அங்கே இருக்கிற வளங்கள் குறைஞ்சு இன்றைக்கு சேவை பற்றாமல் இருந்தால் வேறு, இன்றைக்கு இருக்கிற வளத்தை சரியாக பயன்படுத்தாட்டி யாருக்கும் தான் கோவரும். இப்போ நான் 2021 நான் நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணேன். விசிட் பண்ணி 2022-21 நான் அந்த ஹொண்டா ஹாஸ்பிட்டலில் நேராக விசிட் பண்ணி ஒரு ஜென்ரேட்டர் பாவிக்காமல் இருந்தேன் பவர் கட் வந்தது ஹாஸ்பிட்டலில் பவர் கட். அப்போ ஏனென்றால் அந்த ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தது அடிப்படையில். அப்போ அந்த நேரம் நான் நேரடியாக போய் பார்த்து அந்த ஜென்ரேட்டரை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நான் காப்பிச்சேன். அதாவது மக்களுடைய விசனம் வந்து ஏற்பட்டால் அது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இன்றைக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இருக்குது, அதுக்கான வேலை திட்டங்கள் இருக்குது, அதை செய்யாத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள் வருதுண்டு. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து பல முன்மாதிரியான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார், பல விடயங்களை பேசினார். இன்றைக்கு கவலையாக இருக்குது என்னென்றால் இந்த சாவச்சேரி வைத்தியசாலையை சரியாக இயக்குவோம் என்று வந்த ஒருவர் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டார்ன்றது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. அந்த ஹாஸ்பிட்டலை சரியாக இயக்குவதற்கு முயற்சி செய்ததன் அடிப்படையிலேயே மக்கள் ஆதரவு கிடைச்சது அவருக்கு. இன்றைக்கு அதில் நடந்து கொண்டிருந்த சிக்கல்களை பற்றி பேசி தான் மக்கள் ஆதரவு அவருக்கு கிடைச்சது. அப்போ இன்றைக்கு அதை தீர்க்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவும் இல்லை, தீர்க்கப்படலை. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஒரு மக்களாக அந்த அவரை வைத்து இந்த இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அப்போ நானும் பல தடவைகள் அதுக்குள்ளே இன்டர்வியூன் பண்ணி என்னால் முடிஞ்சதை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தலையிட்டு பார்த்தேன். ஆனால் சில விடயங்களில் எல்லை தாண்டி போய்விட்டது. யாருக்கும் எந்த ஒரு அரசியல் பிரதிநிதியும் பேசுவதற்கு முதல் நான் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் கௌரவ டாக்டர் தேவனா தலைவராக இருந்தார், அங்கே இணைத்தலைவராக கௌரவ ஆளுநர் PSM சாசம்மா அவர். அப்போ இருவரிடம் நான் ஒரு விடயத்தை சொன்னேன் என்றால் இன்றைக்கு டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் செய்து டாக்டர்ஸ் வர மாட்டினோம்னு சொல்லி பிரச்சனையாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குறைநிறைகளை சொல்லி இன்றைக்கு அது மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், அது செய்யப்பட வேண்டும்ன்றது. ஏன் இவ்வளவு காலம் செய்யப்படாமல் இருந்ததுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நிச்சயமாக அதுக்கு தேவை. அதே நேரம் அவரை வைத்து கொண்டு நீங்கள் அந்த டாக்டர்ஸையும் உள்வாங்கி கொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுங்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தொழிற்சங்கம் அதாவது வைத்தியர்களுடைய தொழிற்சங்கம் உண்டு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துருக்கினேன். இன்றைக்கு அவர் இல்லாமல் போனால் தான் நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு வருவோம், இன்றைக்கு மக்களுடைய இந்த நோயாளர்களை பார்ப்போம் உண்டு. அப்போ அது வந்து எனக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கவில்லை. அதனால் நான் மறுபடியும் இதில் தலையிட்டேன். தலையிட்ட போது டாக்டர் அர்ச்சுனாவோட நான் நேரடியாக ஃபோனில் பேசினான். ஃபோனில் பேசி அவரும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் தான் இருக்கக்கூடியதாக லீகலாக அவர் முதல் வந்து காய்ச்சவேல் அவரை தூக்கி போட்டு இன்னும் ஒரு MSF போட்டு செய்ய மாட்டோம். நான் சொன்னால் அதுக்கு சரி வராது என்றால் அவரை தூக்குவதற்கு மக்களும் விட மாட்டார்கள், மக்கள் பிரதிநிதியாக நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அவரோட பேசி அவரும் சொன்னார் நான் லீகலாக இங்கே இருக்கலாம்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இன்னும் ஒருவரை கொண்டு போடுவதை டாக்டர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்குண்டா சரி, அவர்களுடைய நம்பிக்கைக்கு இன்னும் ஒருவரையும் சேர்த்து இவரோட ரிப்போர்ட் பண்ணி இவர் தான் ஹாஸ்பிட்டல் MSF போட்டிருக்குது, அப்போ இவருக்கு கீழே அது இருந்து வேலை செய்யலாம்ண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அது ஏதோ காரணங்களால் நடைபெறவில்லை. அதுக்குள்ள இணக்கப்பாடு வரையில் GMOக்கும் இணக்கப்பாடு வரையில் டாக்டர் அர்ச்சுனா தரப்பு அவர்களுடையும் இருந்து அவர் ஓம் என்று சொன்னாலும் அது நடைமுறையில் வர முடியவில்லை. ஆனால் அதுக்கிடையில் இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் பார்த்தேன், சரி டாக்டர்ஸ் சொல்கிற மிக முக்கியமான காரணமாக இருக்குது இன்றைக்கு இந்த ஜென்ரேட்டர் இஷ்யூ. நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று கொடுத்துருந்தீங்க, ஏற்கனவே அந்த ஜென்ரேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அடிப்படையில் அந்த ஜெனரேட்டர் இப்போ பாவிக்கப்படுது? எதுக்காக இல்லை, இதில் என்னென்ன முதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வேணும் என்னென்றால் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ஃபங்க்ஷனிங் ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது, அதில் நடந்து கொண்டிருக்கிற ஹாஸ்பிட்டல். இப்போ அதில் ஒரு ஜென்ரேட்டர் இருந்திருக்கு தானே, அந்த ஜென்ரேட்டர் வந்து 100 KV ஜென்ரேட்டர் ஒன்று இருக்குது, 40 KV ஜென்ரேட்டர், ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் வெளியில் மாகாண சபையிலிருந்து எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன் பேக்கப்புக்காக. ஓ, அதனுடைய வீடியோ 2021-22 நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலாவி தெரியுது அந்த வீடியோ. அதில் நான் போய் ஒரு எனக்கு மக்கள் அறிவித்து ஒரு பேப்பர்லேயும் வந்தது,
ஹாஸ்பிட்டலில் பவர் கட் உண்டு. அப்போ அது சார்ந்து நான் போய் நேரடியாக ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற நேரம் வந்திருந்த நேரம் அந்த எம்எஸ்சியை சந்தித்து டாக்டர் கேதீஸ்வரன் அந்த நேரம் இருந்த பிடி அவர்களுடையும் பேசி அந்த ஒரு ஜென்ரேட்டர் பாவிக்காமல் இருந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் வேலை செய்யப்படாமல் இருந்தது துப்புரவுக்கு. அப்போ ஒரு ஜென்ரேட்டர்லேயே டூ மச் லோட் ஆயிருந்தேன்னு சொல்லி அப்போ நாங்கள் அந்த மற்ற ஜென்ரேட்டரை திருத்தி வேலை செய்வதற்கான அந்த அறிவுறுத்தல் அந்த நேரம் கொடுத்து அதற்கு பிறகு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு கட்டிடம் ஒன்று புதுசாக இருந்தது ஏஎன்டி யூனிட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் புதுசாக கட்டினது. அதில் இருக்கிற பிரச்சனை என்றால் மக்களுக்குமே நீண்ட காலமாக இருக்கிற விஷயம், எனக்கு நீண்ட காலமாக மக்கள் சொல்லியிருக்கணும் வேண்டாம், இந்த கட்டிடம் சரியான ஸ்லோவாக கட்டுப்பட்டு கொண்டு 10 வருஷமாக கட்டினாங்க, 10 வருஷமாக கட்டுப்பட்டுருக்குது. அப்போ எனக்கு நான் இது சார்ந்து கேட்டப்பட்ட போது சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் இருக்க அலோகேஷன் உண்டு. ஆனால் 2015 அளவுலேயே ஓரளவுக்கு 17 அளவுலேயே ஓரளவுக்கு வந்து விட்டது, மிச்சம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தார்கள் என்று சொல்லி கேள்வி. அதில் நிச்சயமாக அதில் ஒரு விசாரணை தேவை. ஏன் 10 வருஷமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை கட்ட வேண்டிய தேவையில்லை, அதை ஒரு நிச்சயமாக நான் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு கட்டிடம். ஓ, அப்போ அந்த கட்டிடம் வந்த பின்பு ஆனால் மாகாணசபை நிதியில் கட்டினபடியாக மாகாணசபைக்கு வருகின்ற நிதியை வைத்து கொண்டு தான் அதை முன்னெடுக்க முடியும். ஆனால் அதுக்கான ப்ரையாரிட்டியை கொடுத்துருக்கணும்னு நான் நம்புறேன். இது ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல். அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டுப்பட்டு இன்னமும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வராத நிலையில் இருந்தது. அப்போ அதுக்கு முதல் இருந்த எம்எஸ், நான் நினைக்கிறேன் குமார வடிவேல், அப்போ அவர்களும் இது சார்ந்து கொஞ்சம் வேலை திட்டங்களை செய்திருந்தார். அதுக்கப்புறம் டாக்டர் அர்ச்சுனா வந்த பிறகு இந்த வேலை திட்டத்தை அவர் இன்னமும் உணர்ந்து அதிவேகமாக செய்ய தொடங்கினார். இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கணும் ஏன்டா யாருக்கும் அந்த கவலை வருந்தானே, மக்கள் பணம் வீணாகுது. இன்றைக்கு அபிவிருத்திக்கான ஒரு வந்த வேலை திட்டம், இன்றைக்கு மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு வளம் இருந்து கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது யாருக்கும் கவலை வரக்கூடிய விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் அவர் அதை வேகமாக அதை இயக்குவதற்கான வேலை திட்டம் செய்யும்போது சொல்லப்பட்ட ஒரு விடயம், இன்றைக்கு அந்த ஏஎன்டியூ யூனிட்டில் ஐசியூ இருக்குது, பெட்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி வார்டுகள் இருக்குது, அதே நேரம் மெட்டர்னிட்டி வார்டு இருக்குது. அப்போ அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்கு தச்சையில் பவர் கட்டான டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த யூனிட்டை திறந்து விட்டார். அப்போ டாக்டர்ஸுடைய கம்ப்ளைண்டாக இருந்தது, நாங்கள் வேலைக்கு போக இயலாது, இதனால தான் ஏன்டா பவர் கட் வந்துச்சுன்னா தாங்கள் ரிஸ்க் எடுக்க இயலாது, தாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தான் நான் ஒரு ஆஃபர் கொடுத்தினான். கேட்டன் எப்போ ஜென்ரேட்டர் வருதுண்டு அவர் சொன்னார்கள், இந்த மாதம் 23 or 24 தாங்கள் ஓட பண்ணின ஜென்ரேட்டர் வருது 400 kV. அதுக்கு 400 kV ஏன் தேவைன்றது எனக்கு இன்னும் தெளிவில்லை. என்ன நாங்கள் இப்போ தற்காலிகமாக கொடுத்துருக்க ஜென்ரேட்டர் 125 kV. அதுல ஒரு கேள்வி இருக்குது, ஏன் அதுக்கு 400 kV தேவை? இப்ப தற்காலிகமாக 125 காணும் என்றால் ஏன் நிரந்தரமா 400 kV தேவைன்றது ஒரு கேள்வி இருக்குது. அது அடுத்த கட்ட விடயம், நாங்க பேச விட முடியும். ஆனாலும் அது 23-24 வரும்ன்ற பட்சத்தில் இப்ப அந்த யூனிட்டை திறந்துட்டோம். இன்றைக்கு மக்களுடைய அழுத்தம் இருக்கிறது, இன்றைக்கு மக்கள் இருக்கிற அழுத்தத்தோடு நாங்கள் இதை திறக்கிறதுக்கான உதவியை செய்தோம் என்றால் அது இன்னும் நல்லா இருக்கும்ன்றது அந்த ஆஃபரை கொடுத்தது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கும்போது. ஓகே ஓகே, நான் அவருக்கு நேராக பேசினேன், டாக்டர் நான் இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க, டாக்டர்ஸ் இதில் சொல்லி நான் இதை ஒரு எக்ஸ்கியூஸாக காட்டினேன், நான் இதை உங்களுக்கு நான் வெளியே என்னுடைய அதாவது நலம் விரும்பியல் இருக்கணும், இந்த ஆஸ்பத்திரியை இயங்கணும்ன்றதுலேயே நலம் விரும்பியல் இருக்கணும், அவர்களுடைய உதவியை பெற்று நான் இதை உங்களுக்கு தற்காலிகமான ஒரு ஜென்ரேட்டர் எடுத்தாரேன், இதை இயக்குவோம், நாங்கள் இதை போடுவோம், இதனால் யாருக்கும் ஒரு நட்டம் இல்லை, சரி அதனால் அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் வரத்தானே வேணும் என்று சொன்ன பிறகு டாக்டரும் ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு தான் டாக்டர் இங்கிருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்கு பிறகு இங்கே இருந்த பிறகு இருந்த எம்எஸ்ஸும் அதுக்கு பிறகு நியமித்த எம்எஸ் டாக்டர் அஜீவும் மிஸ்டர் கேதீஸ்வரனும் ஏன்டா நான் இந்த ஆஃபரை தனியாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு டக் பண்ணி போட்டாலும் மிச்சவர்களையும் நான் போட்டிருந்தேன், பிடி ஆர்டிஹெச்எஸ் என்ற அவர்களெல்லாம் மேலதிகாரிகள் அந்த அவர்களையும் நான் டக் பண்ணி போட்டிருந்த இடத்துல பிடி ஆர்டிஹெச்எஸ் மிஸ்டர் கேதீஸ்வரன் எனக்கு அடிச்சு கேட்டார், அந்த ஆஃபரை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு ஜென்ரேட்டருக்கு கொடுப்பீங்களா? நான் அந்த ஆஃபரை டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொடுத்துருந்தேன் நான். ஓகே, ஆனால் மக்களுக்காகத்தான் கொடுத்துருந்தேன் நான். ஏன்னா அந்த ஆஸ்பத்திரி சேவை வந்து மக்களுக்காகத்தான். அப்போ மறுபடியும் நோக்கம் அதுதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ ஹாஸ்பிட்டல் தானே இப்போ அது மக்களுக்கு சேவை செய்ய போகுது. இப்போ மறுபடியும் அதை நான் சொன்னேன், இமீடியட்டாக செய்யுங்க, நான் தயாராக இருக்கிறேன்ட்டு. கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் ஒரு நாள் செலவாகுது. அவர் சொன்னார் இத்தனை நாளைக்கு தேவை அந்த பணம் உண்டு. நான் என்னுடைய நண்பர்களிடம் பேசி அவர்கள் உடனடியாக அந்த பணத்தை கட்டி
அந்த ஜென்ரேட்டர் அண்டைக்கே வந்து அது மறுபடியும் ஆரம்பிக்கும், அதாவது அந்த வேலை திட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் அதற்கு பிற பல கதைகள் பல விதம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இந்த பேச்சு தொடங்கிவிட்டது, ஒரு டிஸ்கஷன் ஒன்று தொடங்கிவிட்டது, ஒரு ஃபோரம் ஒன்று கிடைச்சி விட்டது. இதை பற்றி பலர் பேசிக்கொண்டிருக்கணும். இதே வேகத்தோடு இதே அழுத்தத்தோடு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாங்கள் ஒரு பெர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் எஃபிஷியல் ஹாஸ்பிட்டல், எஃபெக்டிவ் ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதற்கு என்ன வழிவகையோ அதை செய்தமென்றால் அதை பார்த்து இன்னும் பலர் முன் வருவாள். இன்னும் மெட்டா ஹாஸ்பிட்டலிலும் நல்லா நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. நான் நம்புகிறேன் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் போட்டது ஒரு ஒரு ஃபயர், ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த ஃபயரை எல்லாருமா அதை பிரயோசனப்படுத்தி அதில் இருந்து ஒரு வெற்றியை காணணுமே ஒழிய இன்றைக்கு அதை ஒரு ஹியூஜ் பொம்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலவரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்றது கடவுள் என்னுடைய நான் கடவுளுக்கு வைக்கிற பிரார்த்தனையும். அதே நேரம் நான் மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளும் என்னென்றால் இதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்னென்று போகலாம்ன்றதை எல்லாருமா சேர்ந்து பேசி காய்ச்சி செய்வோம். ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே தான் எங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்குது. எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்கு வெளியில் வேலை செய்ய முடியாது. சிஸ்டத்துக்குள்ளே இந்த ரிவோல்ட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் வடிவாக விளங்கணும் என்னென்றால் வெளியில் இருந்து கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் குப்பை அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே இறங்கித்தான் அந்த சிஸ்டத்தை க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டலும், அதே மாதிரி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே இறங்கித்தான் அந்த சிஸ்டத்தை க்ளீன் பண்ணலாம் என்றால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் அதை க்ளீன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு சிஸ்டத்துக்கு வெளியில் வந்தால் நாங்கள் ஒரு விசில் ப்ளோவராக ஒரு சும்மா குறை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அதை திருத்த முடியாது. ஆமாம், நிறைய டாக்டர்ஸ் இந்த வைத்தியர்கள் தங்க மீது நிறைய குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எல்லாருமேலையும் அந்த குற்றச்சாட்டு இல்லை, எல்லாருமேலையும் அந்த குற்றச்சாட்டு வைக்கல. யாருமே இருப்போம், நாங்களோ யாருமோ, நாங்கள் சாதாரணமாக சொன்னால் கூட எல்லா டாக்டர்ஸ்மாரும் அப்படி இல்லை. இல்லை, கடவுள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் வைத்தியர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என்னென்றால் உயிரை காப்பவர்கள்ன்றது, அந்த மரியாதையோடு எப்பயுமே அவர்கள் இருக்கணும்ன்றதான் எங்களுடைய கோலம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அதுக்கு அவர்களும் அதை புரிந்து ஆண்ட விளங்கி கொள்ள வேணும். மக்கள் சில நேரம் அவர் சில வேலை திட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் அதில் உணர்ச்சி வசப்பட்ட சிலதுகளை பேசியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்களும் அந்த வைத்தியர்களும் உங்களுக்கு தேவை என்னென்றால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் பாரிய இழப்புகள், பாரிய பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் இப்போ வந்து மீண்டு வந்து கொண்டு கேட்க அவர்கள் இல்லாமல் நாங்கள் முன்னுக்கு போக முடியாது. நன்றி. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு போனேன், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி, சந்திப்போம். கண்டிப்பா வரும்போது வரேன். நிச்சயம், இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா 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 நேரா ஃபீல்ட்ல போய் பார்ப்போம். கண்டிப்பா, நன்றி.